கஜா புயல் பாதிக்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணம் குறித்து புள்ளி விவர அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் 331 ஒரு சமையல் கூடங்கள், 120 மருத்துவ பரிசோதனை முகாம்கள், 80 கால்நடை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு இதுவரை 7 ஆண்கள், 5 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட மொத்தம் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 2 பேர் காயமடைந்திருப்பதாகவும், 77,796 குடிசைகள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 232,18 மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும், 20,870 மின்கம்பங்கள் மற்றும் 573 கிலோமீட்டர் நீள சாலைகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு, தூய்மை மேம்பாக்கள் உள்ளிட்ட பணிகளில் 8,484 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், 1,985 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.